Hi, welcome to my channel Mansi the Homemaker. Today we will mini sewing machine la neeriliya bobbin thread pick panna mattingidhu adhu eppadi sari pandradhuna paaka porom. Idhukku munadi indha machine related la nariya videos poturren nalla response vandhuchu. Sila per vandu needle vandu bobbin thread pick pannala adhu eppadi sari pandradhum ketirundanga. Na vandu bobbin threading correct ah pannale podum sariyaairunu sollirundhen. Ana adhu mari set panni vechu ungalku correct ah agunu sollirundanga. So enna problem nu na enoda machine vechu check panni paathen. Machine la ulla pathina oru spinner kuduthirpaanga and spinner vandu needle oda thread vandu pick pannum so adha pick panni apdiye veliye edutittu varum adha correct ah veliye edukala na bobbin thread vandu veliye varadhu okay va so indha position vandu maari irukum indha position vandu nam sari panniyagano adhu sari pandradhukku machine vandu ipo nam open panni sari pannidala machine pinnadi pathina 6 screw kulla indha 6 screw na already eduthu vechitan so machine open pannidala இப்போதைக்கு இந்த பார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல சோ இந்த பார்ட்ல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னரும் நீடிலும் கரெக்ட்டான பொசிஷன்ல இல்லனா இது நீடிலோட thread வந்து பிக் பண்ணாது அப்படி இருந்துச்சுனா பாபின் thread வந்து வெளிய வராது ஓகேவா இது சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த silver plate எடுத்துறேன் அதே மாதிரி இந்த பாபின் கேஸையும் எடுத்துறேன் ஈஸியா எடுத்துறலாம் இப்போ நான் இந்த ஸ்பின்னரோட பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறேன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்பின்னருக்குள்ள பாத்தீங்கன்னா ஷார்ப் பாயிண்ட் ஒன்னு இருக்கும் தெரியுதா இந்த ஷார்ப் பாயிண்ட் தான் நீடில் thread வந்து பிக் பண்ணனும் அது கரெக்ட்டான பொசிஷன்ல இல்லனா அது வந்து பிக் பண்ணாது சோ ரெண்டுமே வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல நம்ம செட் பண்ணனும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பொசிஷன் மாத்தி வச்சு காமிக்கிறேன் ஓகேவா சோ இந்த மாதிரி வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல இப்ப இல்ல நான் வச்சது ரெண்டுமே கரெக்ட்டா இருந்துச்சுனா நீடில் thread பிக் பண்ணி அப்படியே வெளியில எடுத்துட்டு வரோம் சோ அந்த thread நம்ம புல் பண்ணி எடுக்கறப்ப bobbin thread வந்து வெளியில வரும் சோ இது கரெக்ட்டான பொசிஷன்ல நம்ம வைக்க போறோம் ஓகேவா நான் வந்து நீடில் threading பண்ணிட்டு இது வந்து bobbin sorry நீடில் thread வந்து இது பிக் பண்ணதான்னு செக் பண்ணி பாத்துறலாம் நான் இப்ப வந்து நீடில் threading பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு போர்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்கேன் மத்த எல்லாமே வந்து அந்த பார்ட்க்கு போயிடும்ல சோ இந்த ரெண்டு போர்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்கேன் thread நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்பின்னர் வந்து சுத்தி காமிக்கிறேன். இது வந்து பிக் பண்ணல. ஓகேவா இது கரெக்ட்டான பொசிஷன் கிடையாது. இன்னொரு பாருங்க. இந்த இடத்தை நல்லா பாருங்க. அப்படியே சுத்துறப்ப இது வந்து அந்த நீடில் thread வந்து பிக் பண்ணனும். சோ இது வந்து கரெக்ட்டா இல்ல. ஓகேவா இந்த ஸ்பின்னர் ஷார்ப்னஸ் வந்து இந்த இதுக்குள்ள போயிடு அப்படியே சுத்தி வெளியில எடுத்துட்டு வரோம். சோ அத பிடிச்சி இழுக்கறப்ப bobbin thread வந்து வெளியில வரும். So இதோட பொசிஷன் வந்து மாறி இருக்குன்னு அர்த்தம் இந்த பொசிஷனை வந்து நாம சரி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த ஸ்பின்னரோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ண போறேன் ஓகேவா நான் நீடிலோ இல்ல ஸ்பின்னர்ன்ற ஏதாச்சும் ஒன்னு வந்து பொசிஷன் வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது நீங்க பண்ணிக்கலாம் இப்போ நான் இதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்றேன் இந்த ஸ்பின்னர் பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்றது வந்து நீடில் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் ஈஸி தான் needle position adjust பண்ணனும்னா மேல இருக்க பார்ட்லாம் கொஞ்சம் எடுக்கணும் இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அத கம்பேர் பண்றப்ப இது எனக்கு ஈஸியா இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்து வச்சிட்டு காமிக்கிறேன் சோ 4 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் இந்த சென்டர்ல வந்து விரலை வச்சு நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்பதான் இந்த பொசிஷன் வந்து சிக்காகாம இருக்கும் ஓகேவா இப்போ ஸ்பின்னர் வந்து சுத்தி பார்க்கலாம் நீடில் வந்து ஃபுல்லா இறங்கி ஏறிறதுக்கு ஏற சைடு வந்து இந்த சைடு இல்லாம இந்த சைடு வரணும் சோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து மாத்திக்க போறோம் ஓகேவா அப்பதான் இது கரெக்ட்டான பொசிஷன் நீடில் thread வந்து இது பிக் பண்ணனும் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நீடிலை வந்து ஃபுல்லா இறக்கிடுறேன் சோ ஃபுல்லா இறக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த ஸ்பின்னர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஜென்டிலா பண்ணுங்க இந்த வீல வந்து விரல வச்சு நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க இந்த சைடு இல்லனா இந்த சைடு பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வீலும் இதோட ஜாயிண்டா இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வீலும் இந்த வீலோட டச் ஆகாம இருக்கணும் ஓகேவா அத அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனும் நான் வந்து இந்த வீலை வந்து டைட்டா ஹோல்ட் பண்ணிருக்கனால தான் இந்த வீல் வந்து மூவ் ஆகாம இருக்கு ஓகேவா அவ்வளவுதான் செட் பண்ணிட்டேன் இப்ப சென்டர்ல வேல வச்சு நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீடில் வந்து ஃபுல்லா இறங்கி இருக்கு இல்லையா தெரியுதா சோ இந்த இறங்கி இருக்குது வந்து 0.2 inch கேப்ல வந்து இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேவா அப்பதான் இந்த நீடில் வந்து இறங்கி ஏறறப்போ நீடில் த்ரெட் வந்து இது பிக் பண்ணும் ஓகேவா அது தகுந்த மாதிரி வைக்கணும் இப்போ இது வந்து கரெக்ட்டான பொசிஷன் சோ இந்த தகுந்த மாதிரி இப்படி வைக்கணும் நீங்க இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நீடிலோட ஹோல் வந்து இந்த கேப் குள்ள இருக்குற மாதிரி பாத்துக்கோங்க அது கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம நீடில் த்ரெடிங் பண்ணிட்டு செக் பண்ணி பாத்துறலாம் So, நான் வந்து நீல த்ரெடிங் பண்ணிருக்கேன் நீல ஃபுல்லா இறக்கி இருக்கேன் சோ இந்த ஸ்பின்னரை சுத்துறப்ப இந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து நீல த்ரெட வந்து பிக் பண்ணுதா அப்படி செக் பண்ணிடலாம் இந்த இடத்துல வந்து நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மூவ் ஆனாலும் பொசிஷன் வந்து மாறிடும் ஓகேவா நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணி பிடிச்சுக்கணும் இப்போ நான் வந்து இந்த ஸ்பின்னர் வந்து சுத்தி காமிக்கிறேன் So, the correct pick பண்ணி வெளியில எடுத்துட்டு வருது அவ்வளவுதாங்க இது கரெக்ட்டான பொசிஷன் ஓகேவா இப்போ நான் வந்து இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டுடுறேன் சோ 4 ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிட்டேன் ஒரு தடவை நீடில் த்ரெடிங் பண்ணி செக் பண்ணிரலாம் So, இது வந்து கரெக்ட்டா நீடில் த்ரெட் வந்து பிக் பண்ணி வெளியில எடுத்துட்டு வருது இது கரெக்ட்டான பொசிஷன் சோ இந்த நீடில் த்ரெட் வந்து நம்ம புல் பண்ணி எடுக்கறப்ப பாபின் த்ரெட் வந்து வெளியில வந்துரும் ஓகேவா அவ்வளவுதாங்க இப்போ நம்ம வந்து பாபின் கேஸை போட்டுறலாம் இந்த பாபின் கேஸ் வந்து ஓபன் சைடு இருக்குல்ல இது வந்து நீடில் சைடு வர மாதிரி பாத்துக்கணும் அப்படி கரெக்ட்டான பொசிஷன்ல வைக்கலாம் நீடில் வந்து உள்ள போய் ஸ்டக் ஆகும் ஓகேவா சம் டைம்ஸ் வந்து நீடில் வந்து உடைஞ்சிரும் சோ கரெக்ட்டான பொசிஷன்ல வைக்கணும் அதே மாதிரி இந்த silver plateலயே வச்சிரலாம் அவ்வளவுதான் இப்ப ரெண்டு பார்ட்டையும் ஜாயின் பண்ணிரலாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன் needle threading பண்ணிருக்கேன் இந்த needle thread வந்து bobbin thread-ஐ பிக் பண்ணுதான்னு செக் பண்ணிரலாம் சோ இந்த thread-ஐ பிடிச்சு pull பண்றப்ப bobbin thread வந்து வெளியில வந்துரும் ஓகேவா ஷார்ப்பா ஏதாச்சும் வச்சு வெளியில எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி தான் சோ ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு thread-ஐ நல்லா முறுக்கி விட்டுட்டு ஸ்டிட்ச் பண்ணனும் ஸ்டிட்சஸ் எப்படி விழுகுதுன்னு முதல்ல செக் பண்ணி பாத்துறலாம் So, stitches விழுந்திருக்கு ஸோ ரெண்டு சைடு விழுந்திருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Mansi the Homemaker சேனலை Subscribe பண்ணுங்க Thank you